2024 சைமா விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழில் சிறந்த நடிகராக விக்ரமும் நடிகையாக நயன்தாராவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தென்னிந்திய திரைத்துறையினருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் சைமா விருதுகள் வழங்கும் விழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா துபாயில் நடைபெற்றது. இதில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட திரையுலகைச் சேர்ந்த முன்னணி நடிகர் நடிகைகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் மறைந்த நடிகரும் அரசியல் கட்சியின் தலைவருமான விஜயகாந்திற்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதையடுத்து ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணியில் உருவான அதிரடி ஆக்ஷன் நகைச்சுவை படமான ஜெயிலர் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றது. அதே சமயம் பொன்னியின் செல்வன் 2 படத்தில் நடித்ததற்காக விக்ரம் சிறந்த நடிகராகவும், அன்னபூரணி படத்தில் நடித்ததற்காக நயன்தாரா சிறந்த நடிகையாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த இயக்குநருக்கான விருதை ஜெயிலர் படத்திற்காக நெல்சனும், சிறந்த வில்லனுக்கான விருதை லியோ படத்திற்காக அர்ஜுனும் வென்றனர். இதற்கிடையில் போர்த்தொழில் படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா சிறந்த அறிமுக இயக்குநர் விருதும், மாமன்னன் படத்திற்காக தேனி ஈஸ்வர் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதும் பெற்றனர். மாவீரன் படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் மற்றும் பொன்னியின் செல்வன் 2 படத்தில் நடித்த ஐஸ்வர்யா ராய் பச்சன் ஆகியோர் சிறந்த நடிகர் நடிகைக்கான விமர்சகர்களின் தேர்வு விருதுகளை பெற்றனர். அதேபோல் சிறந்த இயக்குநர் விமர்சகர்களின் தேர்வு விருதினை சித்தா படத்திற்காக அருண்குமார் வென்றார். டாடா படத்திற்காக நம்பிக்கைக்குரிய நடிகர் விருதை கவினும், சிறந்த பின்னணி பாடகர் விருதை குட் நைட் படத்திற்காக ஷியான் ரோல்டனும் வென்றனர். தமிழை தொடர்ந்து மலையாள படங்களும் விருதுகளை குவித்துள்ளன. அதில் சிறந்த திரைப்படமாக மம்முட்டி லிஜோஜோஸ் பெல்லிசேரி கூட்டணியில் உருவான நண்பகல் நேரத்து மயக்கம் படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2018 திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் விருதை டொவினோ தாமஸும், சிறந்த இயக்குநர் விருதை ஜூட் ஆண்டனி ஜோசஃபும் வென்றனர். தெலுங்கில் தசரா திரைப்படத்திற்காக நானி, கீர்த்தி சுரேஷ், ஸ்ரீகாந்த் ஓடேலா ஆகியோரும், கன்னட சினிமாவில் சப்த சாகரதாச்சே எல்லோ சைடியே திரைப்படத்திற்காக ரக்ஷித் ஷெட்டி மற்றும் ஹேமந்த் ராவ் ஆகியோரும் விருதுகளை வென்றனர்.